Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10 தமிழோட கிராமர் பார்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃபோர்த் பார்ட்ல இருந்து இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. விடுதல் முதநிலை தெரிந்த தொழில் பெயராக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி மாற்றுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட புக்கிலோட பேஜ் நம்பர் 18ல இருக்குது. உங்களோட டெக்ஸ்ட் புக்கோட பேஜ் நம்பர் 18ல இப்போ வந்து தொழில் பெயர் வந்து கெடுதல் அப்படின்னு இருந்ததுன்னா முதநிலை தொழில் பெயர் வந்து கெடுன்றது தான் கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முதநிலை தொழில் பெயர். முதநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா கெடுங்கிறது கேடு அப்படின்னு மாற்றுறது. இது வந்து ஒற்று எழுத்து சிங்கிளில் இருக்கிறத இது வந்து பெருசாக சொல்கிறது, பெரிய எழுத்தாக மாற்றுறது அவ்வளோதான். சுடுதல் அப்படின்றதுல முதநிலை தொழில் பெயர் என்ன சுடு அப்படின்றது தான். முதநிலையை திரித்து சொல்லுங்க அப்படின்னா சுடுன்றது சூடு அப்படின்னு மாத்துறது தான் வந்து முதநிலை தெரிந்த தொழில் பெயர். அதே மாதிரி இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதநிலை தொழில் பெயர் கேட்கலவங்க முதநிலை திரிந்த தொழில் பெயர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ விடுதலோட முதல்நிலை தொழில் பெயர் வந்து விடு, அதை வந்து திரிக்கும்போது வீடு அப்படின்னு மாறும். அப்போ இந்த ஈ ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். படித்தாயா இக்கேள்விக்கு உச்சத உரைத்தல் விடை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உச்சத உரைத்தல் விடை, விடையினோட ஃபுல் கான்செப்டும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன விடை அப்படின்றத பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த க்வெஸ்சனுக்கு என்னன்னு சொல்கிறேன். உச்சத உரைத்தல்னா ஆல்ரெடி எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்கிறது. படித்தாயா அப்படின்னு கேட்டதுக்கு தலை வலிக்குமா, எழுதினேனா படிக்கவில்லையா, தலை வலித்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தாயான்றதுக்கு தலை வலித்தது அப்படின்னு பதில் சொல்கிறது தான் உச்சது உரைத்தல். எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இதுதான் உச்சது உரைக்கிறது. இப்போ தலை வலிக்கும்ன்றத இப்போ எப்போ வரும் அப்படின்னா தலை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஊறுவது குரல். என்மேடு எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஊறுவது குரல். படித்தாயான்ற கேள்விக்கு எழுதினேன் அப்படின்னு பதில் சொல்கிறது வந்து இனமொழி. நான் அவனுக்கு வந்து பாட தெரியுமான்னு பாட தெரியுமானா ஆட தெரியும்னு பதில் சொல்கிறது. கேட்குற ஒரு க்வெஸ்சன் நம்ம அதுக்கு இனமான வேற ஒன்று தெரியும்னு சொல்கிறது. உனக்கு கவிதை எழுத தெரியுமானா இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு பேர் இனமொழி. படித்தாயான்றதுக்கு நான் எழுதினேன்னு சொல்கிறது இனமொழி விடை. படித்தாயா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆம் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அது வந்து நேர் விடை. படிக்கவில்லை அப்படின்னு எதிராக சொல்கிறாங்களா அதுக்கு பேர் வந்து மறைவிடை. ஸோ என்ன க்வெஸ்சன் வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சு கற்றுக்கோங்க. அடுத்து பாருங்கள். பாடல் தொழில் பெயரோட விகுதியை எழுது அப்படின்னு சொன்னால் விகுதினா இந்த கடைசியில் என்ன முடியுதுன்னு கேட்குறாங்க. இதை பாடலை பிரித்து பாருங்கள். அல்லுன்னு முடியுது பாடல், அல்லுன்னு முடியுதுல்ல அதனால் அல்லு தான் இதோட விகுதின்றது தான் இதோட சரியான பதில். அடுத்து பாருங்கள். மன்னர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட புக் பேஜ் நம்பர் 40ல பாருங்களேன். உங்கள் புக் பேஜ் நம்பர் 40ல இருக்க பாருங்கள். உருபும் பயணம் உடன் தொக்க தொகைன்னா என்ன அப்படின்னா தேர் பாகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்றதான் அதோட அர்த்தம். தேரை ஓட்டுபவன் அப்படின்னா அந்த ஐயை வந்து அங்கே மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றது தான் உருபம் பயணம் உடன் தொக்க தொகை. அதே மாதிரி தமிழ் தொண்டு அப்படின்னு கூட ஒரு வார்த்தை இருக்கும், உங்களுக்கு அது கூட கேட்கலாம். தமிழ் தொண்டு கூட இதில் தான் வரும், உருபம் பயணம் உடன் தொகை தொகை தான். ஏன் அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு கூ வந்து அதில் மறைஞ்சு வந்திருக்கு. தமிழுக்கு செய்யும் தொண்டு அது மறைஞ்சு வந்திருக்கு அதனால அது. ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஸோ புவி மன்னர், புவியின் மன்னர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐ ஆல் கூ இன் அது கண் இதெல்லாம் வந்து உருபுகள். இவங்க மறைஞ்சு வர்றதுக்கு பேருக்கு தான் வந்து உருபம் பயணம் உடன் தொகை தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன் மறைஞ்சு வந்திருக்கு அதனால புவி மன்னர் தான் சரியான பதில். அடுத்து பாருங்கள். எல்லை உன் பொதுமொழியாக மாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கிலோட பேஜ் நம்பர் 17 பாருங்கள். இப்போது உங்களோட பேஜ் நம்பர் 17ல பொதுமொழினா என்ன தெரியுமா? ஒரு சொல் வந்து தனியாக நிற்கும்போது ஒரு சொல்லையும் அதை பிரித்து பார்க்கும்போது வேறு ஒரு சொல்லையும் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பொதுமொழி. இப்போ வந்து எட்டு அப்படின்னு இருக்குது. எட்டுனா எட்டுன்ற நம்பரை தான் குறிக்கும், அதில் வந்து எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ எட்டுன்றதை நான் பிரிக்கிறேன் அப்படின்னா எல் ப்ளஸ் தூன்னு பிரியும். அது எட்டு பிரித்து எழுதணும்னா எல் ப்ளஸ் தூ அப்படின்னு பிரியும். அதே மாதிரி வேங்கை பிரித்து எழுதுனா வேம் ப்ளஸ் கையின்னு பிரியும். இப்போ எட்டுங்கிறது ஒரு நம்பர், வேங்கைன்றது ஒரு மரம், அதில் எந்த இதுவுமே கிடையாது. கரெக்டாக புரிஞ்சிடுச்சு நமக்கு. ஆனால் அதை பிரித்து பார்க்கும்போது எட்டை பிரித்து எல் தூன்னு எழுதும்போது அது என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். எல் ப்ளஸ் தூனா எல்லை உன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லை உன் அப்படின்றதும் எட்டு அப்படின்றதும் வந்து அதோட பொதுமொழி தான். பிரித்து பார்க்கும்போதும் சேர்ந்து பார்க்கும்போதும் உள்ளது. அதே மாதிரி வேங்கையை பிரித்து பார்க்கும்போது வேம் கை அப்படின்னு இருக்குது. அதை வந்து வேவுகின்ற கை அப்படின்றது இன்னொரு பொருளை தருதில்லை. ஸோ இது வேங்கைன்றது ஒரு மரம், வேம் ப்ளஸ் கைன்றது வந்து வேகின்ற
கை அப்படின்ற அர்த்தமாகுது. இது மாதிரி பிரிக்கும் போது வேற பொருளை தந்துச்சுன்னா அது வந்து பொதுமொழி. அதே மாதிரி எல்லை உன் அப்படின்றது வந்து எந்த வார்த்தையில இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எட்டுல இருந்து தான் வந்திருக்கு, ஏன்னா எட்டு தான் எல் பிளஸ் ஒன்னு பிரிஞ்சுது அப்படின்றதான் உங்க ஆன்சர். ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஸோ இதோட பொதுமொழி வந்து எட்டு தான். இதை பிரிச்சாதான் நம்மளுக்கு எல்லை உன் அப்படின்ற அந்த இது கிடைக்கும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இலக்கண குறிப்பை எழுத சொல்லியிருக்காங்க, எவேனும் நான்கு மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மா மனிதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். மா, தவ, நனி, இதெல்லாம் சால, இவங்க எல்லாம் வந்து எதில் வருவாங்கன்னா உரிச்சொல்ல வருவாங்க. இதில் மான்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இது வந்து ஒரு உரிச்சொல் தொடர் தான் அப்படின்னு. ஸோ இதுதான் உங்களோட சரியான ஆன்சர். இந்த தொடர்கள் பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள், எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கிளியாரை தூது செல்வீர் அப்படின்றது எந்த வகையான வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணுறதுக்கு இதோட பேசிக் பார்த்துடலாம். இப்போ வலுவில் வந்து பேசிக்காக இந்த நாலு டைப் தான் நமக்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அதாவது உயர்தினையோட வடையும் அக்ரிணையோட வடையும் சேர்த்து எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் திணை வலு. உயர்தினைன்றது ஆறு அறிவு உள்ளவங்க வந்து உயர்தினை, மற்ற எல்லாமே விலங்குகள்லாம் அக்ரிணையில் வரும். இப்போ செலியன் வந்தது அப்படின்னா செலியன்றது ஒரு பையன், உயர்தினை ஆறு அறிவு உள்ள ஒரு பையன். வந்ததுன்றது ஒரு அனிமல்ஸை குறிக்கிற மாதிரி இருக்குது, அதனால இதில் இருக்கிற வலு வந்து திணை வலு. வலுன்னா மிஸ்டேக்குன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக்னா திணை மிஸ்டேக் இதில் அப்படின்னு சொல்லணும். பால் வலு அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர் பலவின் பால் அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் வந்து கண்ணகின்றது ஒரு பெண், உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ கண்ணகி உண்டான்றது ஒரு தவறு, ஆனால் இதில் என்ன தவறுனா பால் வலு. ஆண் பாலுக்கு பெண் பாலை கொடுத்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி பலரின் பால் கூட வச்சு வரும். பலரின் பால்னா நிறைய பேர், கண்ணகி உண்டார்கள் நிறைய பேர் இருக்க மாதிரி சொல்கிறது கூட ராங் தான். அது கூட பால் வலு தான் வரும். இடவலு, இடவலுன்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல, அதே தான் இங்கே. தன்மை, நான், இப்போ நீ வந்தாய் அப்படின்றது ஒரு சரியான குச்சு, கரெக்டு. நீ வந்தாயின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நீ வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்தேன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து வலு. என்ன வலு அப்படின்னு கேட்டால் இடவலு. ஏன்னா நீன்றது நமக்கு முன்னாடி இருக்க முன்னிலை, ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து தன்மை. அதை முன்னிலையும் தன்மையும் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் என்ன வலு இருக்குன்னா இடவலு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காலவலு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இன்று, நேற்று, நாளை வச்சு வரும். நேற்று வந்தான்னு சொல்லணும், ஆனால் நேற்று வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நிகழ்காலம், இறந்த காலம் பற்றி பேசுறது தான் வந்து காலவலு. ஸோ இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்வெஸ்சன் பார்க்கலாம். இதில் என்ன வலு பாருங்க, கிளியாரே தூது செல்வீர் அப்படின்னு இருக்கு. கிளின்றது வந்து ஒரு அக்ரிணை, தூது செல்வீர் அப்படின்றது ஒரு உயர்தினைக்கு யூஸ் பண்ணுற வேண்டிய ஒரு வேர்டு, மனுஷங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது செல்வீர்ன்றது. ஸோ ஒரு அக்ரிணையும் ஒரு உயர்தினையும் கலந்து எழுதியிருக்கிறதுனால இது வந்து ஒரு திணை வலுவில் வரும். ஸோ அதான் உங்களோட சரியான பதில். அடுத்து பாருங்க, கை தொழுது, இதில் வந்து என்ன வேற்றுமை தொகை நிலை இருக்கா தொகை நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன வேற்றுமை தொகை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கையால் தொழுது அப்படின்றது தான் அதை பிரித்தா, கை தொழுதுன்னா கையால் தான் நம்ம அதை கையால் தொழுதுன்னு தான் சொல்லுவோம். ஐ, ஆல், கூ, இன், அது, கண், இதெல்லாம் வந்து வேற்றுமையோட உறுப்புகள். வேற்றுமையோட உறுப்பு வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அதனால மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படின்றது தான் உங்களோட சரியான பதில். அது உங்களோட லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஐயால் அந்த ஆப்ஷன் பார்த்தா மூன்றாம்ல தான் வருது ஆள் அப்படின்றது. அடுத்து பாருங்கள், எங்கிங்கிரே கிரேவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டு எங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மேலத்து, இது வந்து ஒச்சலப்படை ஏன் அப்படின்னு பாருங்களேன். இந்த இங்கு, இஞ்ச், இன், இத், இம், இன், இவ், ஈ, இல், இல், இது கூட இந்த அக்கு, இதுவும் சேர்ந்தா இந்த பத்து ஒற்று எழுத்துக்களும் இல்லை இந்த அக்கோ, இந்த பத்து ஒற்று எழுத்துக்கள் வந்து ரெண்டு 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 ரெண்டாக இந்த மாதிரி வரும்போது அதை வந்து ஒற்று வந்து அளபெடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுனா புள்ளி வச்சு எழுத்தா தான் பேசிக். புள்ளி வச்சு எழுத்து ரெண்டு தடவை வருது. இந்த எழுத்துக்கள் மட்டும் எப்போல்லாம் டபுள் த டைம் வந்து அளபெடுத்து வருதோ இந்த அக்கு கூட அந்த ஒற்றலப்படையில் தான் வரும். ஸோ இந்த பத்து ஒற்று எழுத்துக்களும் இந்த அக்கும் சேர்த்து எப்போ வந்து டபுள் த டைம் வருதோ அதை வந்து ஒற்றலப்படையை நம்ம எழுதிடலாம். ஸோ இது வந்து அவங்க புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். ரெண்டு தடவை அக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் ரெண்டு தடவை இங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட அப்போ எதில் தான் வரும், ஒற்றலப்படையில் தான் வரும். ஸோ ஆல்ரெடி போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம் சொல்லிசை அடபடைக்கெலாம் என்ன வரும் அப்படின்றது. பார்க்காத ஸ்டூடெண்ட் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டு இங்கு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒற்றலபடை அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மாயோன் அப்படின்றது வந்து எந்த நிலத்தோட கடவுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது உங்களோட பேஜ் நம்பர் 146 இருக்குது. மாயோன் வந்து திருமாலை குறிக்கிற சொல். இது வந்து உங்களோட திருமால் வந்து முல்லை நிலத்தோட கடவுள். அதனால் முல்லைன்ற ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். 146 ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு நிலத்துக்கூட கருப்பொருள் என்ன, விலங்கு என்ன, பூ என்ன, அந்த டேபிளை கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க.
அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். வினாவையே விடையாக கூறுவது என்ன விடைன்னு கேட்குறாங்க. விடை பற்றின ஃபுல் டீட்டெயில், வினா பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஒரு தடவை போய் பாருங்க, ஈஸியாகவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு வினா கேட்டால் திருப்பி விடை சொல்லாமல் வினாவையே விடையாக கேட்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால், வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு அர்த்தம். இதை நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் போகாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறது. ஒரு கேள்வி கேட்டால் சரி போகிறேன்னு சொல்லாமல் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு ஒரு திருப்பியும் கேட்குறது. வினாக்கு எதிராக திருப்பி ஒரு வினாவை கேட்குறது வந்து வினா எதிர்வினாதல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூன்று காலங்களிலும் இயல்பாக நடப்பதை நிகழ்காலத்தில் குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூன்று காலங்களிலும் இயல்பாக நடப்பதை, மூணு காலத்திலையும் நடக்கிறதும் நிகழ்காலத்திலேயே வச்சு குறித்து எழுதுறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து வலுவமைதியை பற்றின கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி பேசினா அது வந்து கிராமட்டிக்கல் அக்செப்டடு தான். அதனால் இதை கால வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் உங்களோட சரியான பதில். ஆறு பெரும் பொழுதுகளையும் காலமாக உடைய திணைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பெருந்திணைகள் சிறுதிணைகள் வீடியோ இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஆறு பெரும் பொழுதுகளையும் கொண்ட நிலங்கள் வந்து மருதமும் நெய்தலும். மருதம் நெய்தல் அப்படின்றது தான் உங்களோட சரியான திணைகளோட பேர். அது உங்களோட இ ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வருவது டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வருவது அப்படின்றது வந்து வினைத்தொகை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஊறுகாய் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது வந்து ஊறுகின்ற காய், ஊறுகாய், ஊறிய காய்னு அது வந்து மூணு காலத்துக்கும் நம்ம சொல்லலாம். அதோட இடைநிலை வந்து மறைஞ்சு தான் வந்திருக்கு. அது வந்து ஒரு வினைத்தொகைக்குள்ள வார்த்தை தான். ஸோ அது வந்து ஈயில் வருது. ஸோ வினைத்தொகை தான் இங்கே கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கான சரியான பதில். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.